உற்பத்தி திறன் ஊடாக உயரிய செல்வம். தேசிய அபிவிருத்தி சகாப்தத்தை முன்னிட்டு கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சு ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி வியாழக்கிழமை இரவு 6:15 6:45 வரை வழங்கும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் புது வழியமைப்பு இனோவேஷன் விரய தடுப்பு மூலம் உற்பத்தி திறனை பெருக்குவது பற்றி கலந்துரையாட இங்கு கலையகத்துக்கு வந்துள்ளார் கொழும்பு 7 தேசிய வியாபார முகாமை நிறுவன NIBM முகாமை ஆலோசகர் திரு எஸ் சிவலோகநாதன். வணக்கம் சிவலோகநாதன். வணக்கம் சிவராஜ் அவர்களே. முதலாவதாக உற்பத்தி திறன் தொடர்பாக புது வழியமைப்பு விரய தடுப்பு ஆகியவை பற்றிய பதங்களை எமது நேயர்களுக்கு சிறிது விளக்கமாக கூறுவீர்களா? ஆமாம், புது வழியமைப்பு விரய தடுப்பு என்பனவற்றை விளக்குவதற்கு முன்பாக உற்பத்தி திறம் என்பதையும் விளக்க விரும்புகிறேன். திறன் என்பது ஆங்கிலத்தில் எஃபிஷியன்சி என்பார்கள். உற்பத்தி திறன் என்று சொல்லுகிற பொழுது எஃபிஷியன்சி என்கிற ஆங்கில பதத்தின் மூலம் விளங்கப்படுத்த கஷ்டம். சுருக்கமாக சொல்லப்போனால், நாங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது வீண் வீரியத்தை தடுக்கவும் வேணும், அதே நேரத்தில் அப்பொருட்களை வாங்குபவர்களின் மனத்தை கவரவும் வேண்டும். பொருட்களை வாங்குபவர்கள் வீண் வீரிய தடுப்பை நேரடியாக காண இடமில்லை. அவர்கள் காணுவது அப்பொருள் தங்கள் எதிர்பார்ப்பதை கொடுக்குமா என்பதாகும். பொருட்களை வாங்கும் மக்கள் எதிர்பார்ப்பு காலத்துக்கு காலம் கூடிக்கொண்டே போகும். உற்பத்தி திறன் என்பது வீண் விரயத்தை தடுத்து மனத்தை கவரும் பொருட்களை சேவைகளை தருவதாகும். மனத்தை கவரும் பொருட்கள்னு சொல்ற பொழுது ஒளிப்பார்வை மாத்திரமே அல்ல, அதனுடைய தரம் அதாவது குவாலிட்டி அதனுடன் இருக்க வேண்டும். நுகர்வோரை கவருவதுடன் அதன் தரமும் உயர்தரமானதாக இருந்தால் மட்டும் போதுமா? இல்லை, தரம் என்று சொல்லும் பொழுது அதன் விலை நுகர்வோர் வாங்கக்கூடிய அளவுக்கு சமனாக இருக்க வேண்டும். தரம் உயர்ந்திருந்தாலும் விலை கூடுமானால் நுகர்வோர் அதை வாங்க முன்வர மாட்டார்கள். இந்த விலைக்கும் உயர் தரத்துக்கும் ஏதாவது தொடர்புகள் உண்டா? நேரடி தொடர்புகள் உண்டு, அதை விளக்குவீர்களா? சிலர் தரம் என்று சொல்லுகிற பொழுது அதற்குள் விலையும் போட்டுக்கொள்வார்கள். சிலர் தரம் என்று சொல்ற பொழுது விலைய வேறாக வைத்துத்தான் பார்ப்பார்கள். உயர்தர பொருட்கள் உற்பத்தி செய்ய வேண்டுமாயின் சில மேலதிகமான இயந்திரங்கள் மேலதிகமான செலவினங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி ஏற்படுவதால் விலை ஏற இடம் உண்டில்லவா? ஆமாம், அப்படியான சந்தர்ப்பங்களில் விலைக்கும் தரத்திற்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருப்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? உற்பத்தி திறன் அதிகரிப்பையோ அல்லது உற்பத்தி திறன் குறைவதையோ எதை கொண்டு அளவுகோலாக வைத்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம்? இப்படி அறிந்து கொள்வதற்கு பொருட்களின் தரம் உயரவும் வேண்டும், நுகர்வோரை கவரவும் வேண்டும். அத்துடன் அதனுடைய விலை இதற்கு தொடர்புமான படுத்தி கூற முடியுமா? ஆமாம், தரம் என்று நான் சொல்லும் பொழுது அதனுடன் விலையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது? தொடர்புடையது. இது மூன்றும் ஒன்றாக இருந்து கூடிக்கொண்டு போனால் மட்டும்தான் உற்பத்தி திறன் கூடியிருப்பதாக நாங்கள் கருதலாம். அடுத்ததாக விரய தடுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கு இந்த விரய தடுப்பு எப்படி செயல்படுகின்றது என்று எமது நேயர்களுக்கு விளக்கமாக கூறுங்கள். சரி, விரய தடுப்பு என்பது கன்சர்வேஷன் என்று ஆங்கில பதத்துக்கு சமனாக நான் பாவிக்கிறேன். விரய தடுப்பு என்பது எங்கள் தேவைகளை தியாகம் பண்ணுவதல்ல, தேவையற்ற விரயங்களை செலவினங்களை இல்லாமல் செய்வதே ஆகும்.
எது தேவையற்றன என்பதை கண்டுகொள்ள இலேசான காரியம் அல்ல. மிகவும் நுண்ணிய அறிவும் ஊக்கமும் அதுக்கு தேவைப்படும். அவற்றை கண்டுபிடித்த பின்பு நடைமுறைப்படுத்த சகலரும் ஒத்துழைக்கவும் வேண்டும். இதுவும் லேசான காரியம் அல்ல. முகாமைத்துவம் அதாவது மேனேஜ்மெண்ட் இதைத்தான் படிப்பிக்கிறது. விரயத்தை தடுத்தால் பொருட்களின் விலை குறைய இடம் உண்டு. விலையை குறைக்காவிட்டால் லாபம் பெருகும். விரயத்தை பற்றி நீங்கள் கூறும்போது தேவை உள்ளவை தேவை அற்றவை எதுவென பாகுபடுத்தி அறிந்து கொள்ளவே முகாமித்துவம் இருக்கிறது என கூறினீர்கள். முகாமித்துவம் கூறுவதை கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இது வெற்றிகரமாக அமுல்படுத்த முடியாது என்பதை எல்லோருக்கும் தெரியும். இப்படியான சந்தர்ப்பங்களில் இவற்றை நாம் எவ்வாறு அணுகலாம் என்பதை எமது நேயர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள். சரி, தேவை அற்றவை தேவை இல்லாதவை கண்டுபிடிப்பது லேசான காரியம் இல்லை என்று நான் முதல் சொன்னேன். அவற்றை கண்டுபிடிப்பதற்கு தொழிலாளர் தொடக்கம் உயர் அதிகாரிகள் வரை சகலரதும் கூட்டு முயற்சி தேவைப்படும். இந்த கூட்டு முயற்சியால மட்டும்தான் இப்படியான உற்பத்தி திறனை மேம்படுத்த முடியும் என்பது உங்களது அபிப்பிராயம். அதாவது இந்த கூட்டு முயற்சியின் மூலம் விரயங்களை முதலாவதாக கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் அறிந்து அவர்கள் மூலமாக மேல்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தினால் இந்த கூட்டு முயற்சியின் விளைவாக விரயத்தை நாங்கள் அடையாளம் கண்டால் இந்த உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கு அது உதவும் என்கிறீர்கள். அதுதான் நானும் சொல்வேன். விரயத்தை தடுப்பதன் மூலமோ விரயத்தை அகற்றுவதன் மூலமோ உற்பத்தி செலவை நாம் குறைக்க முடியும். உற்பத்தி செலவை நாம் குறைத்தால் பொருட்களின் பண்டங்களின் விலைகளை கூடியளவு எம்மால் குறைத்துக் கொள்ள முடியும். விரய தடுப்பை யந்திரங்களுடன் நேரத்துடன் ஆரம்ப உற்பத்தி பொருட்களுடன் கடன் பெற்று பணத்தை முடக்குதல் தொடர்பாக நீங்கள் விளக்கிக் கூறுங்கள். முதலாவதாக இந்த விரய தடுப்பு யந்திரங்களுடன் தொடர்புபடுத்திக் கூறுங்கள். ஒரு தொழிற்சாலை யந்திரங்கள் இருக்கும் பொழுது யந்திரங்களின் மூலம் எம்மால் இயலக்கூடிய அளவுக்கு பொருட்களை செய்து கொள்ள வேண்டும். யந்திரங்கள் இயங்காமல் அல்லது பழுதுபட்டு தனி நேரம் நின்றால் யந்திரங்கள் மூலமாக எங்களுக்கு விரய தடுப்பு ஏற்படுகிறது. அதாவது யந்திரங்கள் சரியான முறையில் பேணப்பட வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட உற்பத்தியை செய்து முடிக்க வேண்டும், இடையில் எதுவித தடங்களும் ஏற்படாமல் தொடர்ச்சியாக செய்து கொள்ளல் வேண்டும். அப்படியாக நடந்தால் விரய தடுப்பை தடுக்கலாம். அடுத்ததாக இந்த விரய தடுப்பை நேரத்துடன் ஒப்பிட்டு கூறுங்கள். நேரத்தோடு ஒப்பிடும் பொழுது தொழிலாளர்கள் வேலைக்கு நேரத்துக்கு வராமல் எல்லாவற்றில் வந்த பின்பு வேண்டிய அளவு சிரமப்பட்டு வேலை செய்யாவிட்டால் நேரம் வீணாக போய்விடுறது. அதாவது உற்பத்தி நடைபெறும் போது ஒரு தொடர்ச்சியாக ஒரு செயின் போல நடைபெறுவது, அதில் ஆரம்ப கட்டத்தில் உள்ள தொழிலாளர் நேரத்துக்கு வராவிட்டால் அந்த உற்பத்தி அங்கேயே முடங்கிவிடும். தொடர்ச்சியாக நடைபெறும் உற்பத்தி என்றால் அந்த ஆரம்ப கட்டத்தில் வேலை செய்பவர் வேலைக்கு நேரத்துடன் வந்து அந்த உற்பத்தியை ஆரம்பிக்காவிட்டால் அதில் முடங்கியிருக்க இடமுண்டு. அதனாலே மற்ற இதில் வேலை செய்பவர்கள் எல்லாம் அந்த வேலைகளை நிறுத்தி இவர் விருந்தரையும் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இதனால் தான் அந்த நேரத்துடனும் இது விரய தடுப்பு தொடர்புடையதாக கூறுகிறீர்கள். சரி, அடுத்து இந்த ஆரம்ப உற்பத்தி பொருட்கள் பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஆரம்ப உற்பத்தி பொருட்கள் அதாவது ரா மெட்டீரியல் என்று சொல்லும் பொழுது அவைகளை சரியாக பேணாவிட்டால் பொருட்கள் நிலத்தில் விழுந்துவோ கரைஞ்சு வீணாக போக இடம் இருக்கிறது. அவை சரியாக பேண வேண்டும், வேண்டிய அளவு மாத்திரமே எடுத்து பாய்க்க வேண்டும். மிஞ்சிய பொருட்களை திருப்பவும் ஸ்டோர்ஸ்க்கு கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு நடைமுறை சரியாக இருந்தால் ஆரம்ப உற்பத்தி பொருட்கள் தேவையான இடத்து தேவையான பொருட்களை அனுப்பி சரியான முறையில் செய்தால்
அந்த ஆரம்ப உற்பத்தி பொருட்கள் விரயத்தை தடுக்க முடியும். அடுத்ததாக இந்த கடன் பெற்று பணத்தை முடக்குதல் சம்பந்தமாக விரய தடுப்பை கொஞ்சம் விளக்கி கூறுவீர்களா? எங்களுடைய ஸ்டோர்ஸில் வேண்டிய தேவைக்கு வேண்டிய தேவைக்கு அதிகமான பொருட்களை முடக்கும் பொழுது நாங்கள் பணத்தை முடக்குவதாக எண்ணிக்கொள்ளலாம். பொருட்கள் வாங்கும் பொழுது பணம் மிகவும் தேவைப்படும். பணம் இல்லாவிட்டால் நாங்கள் வங்கியில் கடன் எடுப்போம். அதனால் வங்கிக்கு நாங்கள் வட்டி செலுத்த வேண்டி ஏற்படும். இது வீண் விரயமாகும். அதாவது நாங்கள் ஒரு தேவைக்கு அதிகமாக களஞ்சியப்படுத்தி வைக்க முற்பட்டால் அதற்கு செலவாகும் பணத்தை நாங்கள் கடன் பெற வேண்டும். கடன் பெற்றால் அதற்கு நாங்கள் வட்டி செலுத்த வேண்டும். இதனாலே எங்களோட கடன் பெற்று பணத்தை முடக்குவதால் இந்த விரய தடுப்பு ஏற்படுகிறது என்கிறீர்கள். இனி புது வழியமைப்பு, அதாவது இன்னோவேஷன்,